நீங்க யாராச்சும் புதுசா ஹோம் தியேட்டர் வாங்குறதா இருக்கட்டும் சரி, அப்படி இல்லைன்னா அதுல இருக்கிறத வேலை பாக்குறதா இருக்கட்டும், இல்லைன்னா நீங்களே புதுசா ஒரு ஹோம் தியேட்டர் ரெடி பண்றதா இருக்கட்டும், ஹோம் தியேட்டர் இல்ல எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸ் ஏதாவது ஏதா இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா ஸ்பீக்கர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? சார் நீங்க பார்க்க வேண்டிய சேனல் வந்து எலக்ட்ரிக் டிராஃபிக் அப்படிங்கிற சேனல் தான். ஸோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க போய் பாருங்க, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்றைக்கி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டாப்பிக்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னன்னா நம்ம ஊரில் நிறைய பேர் நிறைய பசங்க டேட்டிங் ஆப்ஸ் எல்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் இருக்காங்க, இல்லைனா ரொம்ப புலம்புறாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சைனாவில் ஒரு 29 வயசு இளைஞன் ஒரு 23 வயசு இளைஞ ஐ மீன் ஒரு பொண்ணை டேட்டிங் கூப்பிட்றாங்க. அந்த பொண்ணு சரி ஓகே டேட்டிங் தானே வரலான்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் ட்விஸ்ட்டு அங்கே கிடையாது, இங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தா சாப்பிட்ற பில்லை வந்து அந்த பையன் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. வா சரி ஓகே இது சின்ன பொண்ணு தானே எவ்வளோ சாப்பிட போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவனும் சரி வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். ஆனால் இந்த இடத்துல அவனுக்கு ஒரு ரெண்டாவது ட்விஸ்ட் ஒன்று வந்திருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணு வந்து ஃபேமிலியோட சாப்பிட வந்திருக்கு, அதுவும் சின்ன ஃபேமிலி கிடையாது, ஒன்று ரெண்டு ஆளுன்னு ஒரு 10-12 பேர்னு இருக்க ஒரு பெரிய ஃபேமிலி. அந்த பையன் ஸ்டார்டிங்லேயே யோசிக்கிறான், அதுக்கப்புறம் அவன் சரி ஓகே இதில் என்ன இருக்குது சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போகிறான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மூணாவது ட்விஸ்ட் ஒன்று வருது. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பில் அமௌண்ட்டு 2,18,000. இந்த பில் அமௌண்ட்டை பார்த்தோன்னே அவன் இல்லை, யாராக இருந்தாலுமே ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்கும். எல்லாரும் தப்பிச்சு ஓரகு தான் பார்ப்பாங்க, ஏன்னா புதுசாக பழகிறவங்க தானே தப்பிச்சு ஓரகு பார்ப்பாங்க. ஸோ அதனால இந்த பையன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செவிலேறி குதிச்சு தப்பிச்சு ஓடிருக்காங்க. அப்புறம் என்ன நடந்திருக்கும், அந்த பொண்ணை அந்த ஃபேமிலியும் பிடிச்சி ஹோட்டலில் உட்கார வச்சுருப்பாங்க. ஆனால் ட்விஸ்ட்டு இன்னொன்று இருக்குது, என்னென்னா அந்த பொண்ணு வந்து அந்த பையனை கால் பண்ணி வா நம்ம பில்ல ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையனும் திரும்பி வந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம் முடிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு சார்னு சொன்னாலும் வேற யாராச்சும் அந்த இடத்துல இருந்தால் போயிருக்க மாட்டாங்க, ஏன்னா போடி வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பாங்க. ஆனால் அந்த பையன் வந்து திரும்பி வந்திருக்கான், அவன் தியாகி தான். இப்போ என்னோடய டவுட் என்னென்னா அந்த பொண்ணு பையனை இப்போ தான் புதுசாக டேட்டிங் ஆப்பில் பழகிட்டு இருக்காங்க. அப்படி பழகிட்டு இருக்க பட்சத்தில் அந்த பொண்ணுக்கே அந்த பையனை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அப்படி இருக்க மாதிரி டைமிங்கில் அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு அந்த பையனை பற்றி தெரிஞ்சிருக்க சுத்தமாக வாய்ப்பில்லை. இப்படி இருக்க மாதிரி டைமிங்கில் அந்த பொண்ணு அவங்க ஃபேமிலியை என்னன்னு சொல்லி ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கும். இதுக்கு மேலே டேட்டிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இன்னும் பிளே ஸ்டோரில் நிறைய டேட்டிங் ஆப்ஸ் வந்து பேன் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் டேட்டிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டட்டா பை பை சி யூ.